நம்மளை தொடர்ச்சியாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்டேட் பண்ணாத விஷயங்களில் நீங்கள் அவுடேட்டட் ஆகிடுவீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், அப்டேஷன் இல்லை அப்படின்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா மார்க்கெட்டிலேருந்து காலி ஆகிடும். அப்போ நம்மளும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம எக்ஸலண்ட்டாக நம்ம மார்க்கெட்டில் ஆப்ரேட் ஆகிறதுக்கு, இந்த யூனிவர்ஸில் நம்ம ஆப்ரேட் ஆகிறதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள், எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள், அந்த துறையில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். நான் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா சாம்பியன், நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணல, ப்ளஸ் டூவில் வந்துட்டு ஃபெயிலு. ஆனால் இப்போ கரண்ட்டில் இந்த உலகத்தில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அது இதெல்லாம் என்னோட லைஃபுக்கும் என்னோடய பிஸ்னஸ்க்கும் தேவைப்படுதோ அந்த விஷயங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கற்றுக்கிறேன். நான் கற்றுக்கிறதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், போரிங் ஆனால் வேறு வழி கிடையாது. நம்ம லைஃப்பில் வந்துட்டு போல்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா கண்டினியூஸ் லேர்னிங்கில் வந்துட்டு இருக்கணும். கரண்ட் விஷயத்தில் நீங்கள் அப்டேட்டடாக நீங்கள் இருக்கணும். அது டெக்னாலஜியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம்.